நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். புதுச்சேரியில் ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் திமுக கோரிக்கை விடுத்திருந்தது. முன்னதாக ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முன்னதாக கவன ஈர்ப்பு தீர்மானமாக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்திருந்த நிலையில் அதற்கு தற்போது ஆதரவு எதிர்ப்பு என்று இருவேறு கருத்துகள் வெளியாகியிருக்கின்றன. திமுகவின் கோரிக்கைக்கு பாஜக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரகுமான் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரகுமான், திமுகவின் கோரிக்கைக்கு பாஜக ஆதரவு தெரிவித்திருக்கிறதா அல்லது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதா? கண்டிப்பா வேதவதி, அதாவது புதுச்சேரியிலே இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் சிவா கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார். இக்கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இது புதுச்சேரி அரசு எடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசானது இந்த இதற்கு உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது, ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே இது குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேரவையில் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்து பேசும்போது ஒட்டுமொத்தமாக அனைத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்திருந்து இந்த சட்டத்தை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் கருத்தை தெரிவித்தார்கள். மேலும் இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது ஏற்படக்கூடிய இந்த சட்டத்தில் தப்பிக்கக்கூடிய வழிகள் மற்றும் இதை புதுச்சேரி யூனியன் பிரதேசம் எப்படி கட்டுப்படுத்தும் என்பது தொடர்பாக ஆலோசனை கொடுத்தார்கள். இதற்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம் மற்றும் ஜான்குமார் எழுந்து திமுக உறுப்பினர் அவர்கள் பேச தொடங்கியவுடன் திமுக உறுப்பினர்கள் அவர்களுக்கு மறுப்பு தெரிவித்தார்கள். அப்போது அவர்கள், உங்களுடைய கோரிக்கைக்கு நாங்களும் ஆதரவு தெரிவிக்கின்றேன், ஆகவே இந்த சட்டம் இந்த ஆன்லைன் தம்மி விளையாட்டால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஆகவே இதை அரசு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு பேரவையிலே தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அதாவது கடந்த அமைச்சரவை கூட்டத்திலே இணையவழி குற்றங்களை தடை செய்யவும் அதற்கான தண்டனைகளை வழங்குவதற்காக ஏற்கனவே அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை சட்ட ரீதியாக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றால் மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அனுமதி தேவை. ஆகவே இந்த ஆன்லைன் தடை சட்ட மசோதா தற்போது கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் இந்த தடை சட்டம் கொண்டுபட வேண்டும் என்றால் மத்திய அரசுடைய ஒப்புதல் தேவைப்படும். ஆகவே இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்வதற்காக மத்திய அரசுக்கு இந்த கோப்பை அனுப்பி இதை சட்டமாக ஆக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதாவது நேற்று பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசிய அமைச்சர் அந்தந்த மாநிலங்களே இதை சட்டமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் தெரிவித்ததற்கு காரணமாகவும், மேலும் மாநிலங்கள் அல்லாமல் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு மத்திய அரசுடைய ஒப்புதல் தேவை என்பதனால் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இதற்காக தனியாக கோப்பு, அதாவது ஏற்கனவே அமைச்சரவை ஒப்புதல் செய்தது இணையவழி குற்றங்களுக்கான தண்டனை, தற்போது ஆன்லைன் ரம்மி விளையாட்டையும் அதில் சேர்த்து ஒரே சட்டமாக இயற்றுவதற்கு முதலமைச்சர் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்ற தகவலை பேரவையிலே லட்சுமி நாராயணன் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இதை தீர்மானமாக எடுத்துக்கொள்ளாமல் சட்டமாகவே நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேரவையில் அறிவித்ததன் காரணமாக தீர்மானமாக கொண்டு வராமல் சட்டமாக அமல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை புதுச்சேரி அரசு வெளியிட்டிருக்கின்றது. வேதவதி, ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதாவை தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கும் நிலையில் மறுபுறம் புதுச்சேரியிலும் ஆன்லைன் ரம்மிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடை சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் புதுச்சேரி அரசு கூறியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரகுமான். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.